ஹே காய்ஸ், வாட்ஸ் அப், வெல்கம் பேக் டு ஸ்ரீ டிவில். இனி எப்படி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பீஸ்ட் மூவிலேருந்து ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஜாலியோ ஜிம்கானான்னு நினைக்கிறேன். கரெக்டாக எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல, ஜாலியோ ஜிம்கானான்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த சாங் வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை ரெஃபரன்ஸாக வச்சு ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணிவிட்டு நம்ம கம்யூனிட்டி டேப்பில், அதாவது நம்ம சேனலோட கம்யூனிட்டி டேப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ முக்கால்வாசி பேர் வந்து ப்ரோ போடுங்க ப்ரோ, எங்களுக்கு தெரியணும் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு, நீங்கள் போடீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கும் பிடிக்கணும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் இன்னும் ரெண்டு மூணு பேருக்கு அது ரீச் ஆகும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போலாம் புது புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போர்சஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதிலெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே இருக்கிற கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி நான் ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் நீங்கள் லைக் பண்ணால் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன் அண்ட் வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்ட்ட இருக்க பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. நான் யூஸ் பண்ணுற லேட்டஸ்ட் ப்ரோ வெர்ஷன் லிங்க்கே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டாப்பில் வந்து கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிராப் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே வந்து போர்ட்ரேட்னு இருக்கும், கரெக்டாக வந்து ஏகப்பட்ட ரேஷியோ இருக்கும். இதில் போர்ட்ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ இருக்கும், இன்ஸ்டாகிராம் ரேஷியோ தான் அது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி விட்ருங்க. கீழே வந்து உங்களுக்கு அந்த ட்ரீலாம் இருக்கும், ஸோ அது தேவை கிடையாது, நம்மளுக்கு மேலே லைட்டாக தேவைப்படும். ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் இங்கே மூவ் பண்ணினா மேலே டாப்பில் இந்த மாதிரி வியூ வந்துடும். ஸோ இப்போ டிக் பண்ணிடுறேன், இது பிஃபோர் அண்ட் இந்த ஆஃப்டர். அந்த கீழே இருக்க ட்ரீ வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது, நம்மளுக்கு மேலே இருக்க அந்த இமேஜ் மட்டும் தான் தேவைப்படும். ஸோ அதனால் அது வந்து க்ராப் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு பிஎன்ஜி லிங்க் கொடுத்துருப்பேன், ஸோ அந்த பிஎன்ஜி லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இந்த கிராஸை வந்து கொஞ்சமாக பெருசாக்கிடலாம், பெருசாக்கிட்டு கீழே டவுன்லேருந்து செட் பண்ணுறங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு, இதில் பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். அகெயின் கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து ஒரு ஜீரோ அந்த மாதிரி இருந்து செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர், இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, அகெயின் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள், இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கலர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஜீரோக்கு செட் பண்ணுறங்க. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போது இந்த இமேஜ் வந்து கொஞ்சமாக ஓரளவுக்கு பெருசாக்கிட்டு கரெக்டாக வந்து கிராஸ் அந்த இடத்துல செட் பண்ணுறேன். ஓகே, பக்காவும் உங்களுக்கு வேணுன்ற இடத்துல செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறங்க. ஓகே, அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணலாம், இன்னொரு பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, சேம் அதே மாதிரி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கலர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டை கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் கிளிக் பண்ணுங்கள். அமௌண்ட் வந்து ஜீரோக்கு செட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டிக் பண்ணிடுறேன். சேம் இதே மாதிரி இந்த இமேஜ் வந்து சைடில் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே சூப்பர், அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள், ஒரு மாடல் பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, நான் யூஸ் பண்ணுற மாடல் இமேஜ் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மெட்டில் 4K கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு இமேஜ் எப்படி பிஎன்ஜி ஃபார்மெட்டில் 4K எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா கவலைப்படாதீங்க, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள் எப்படி ஒரு இமேஜ் பிஎன்ஜி ஃபார்மெட்டில் 4K அதுவும் குவாலிட்டி கம்மியாகாம எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி ஒரு இமேஜாக கட் பண்ணி பிஎன்ஜி ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கலர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டை கிளிக் பண்ணுங்கள். அகைன் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து ஒரு ஜீரோக்கு செட் பண்ணலாம். ஓகே, இப்போ டிக் பண்ணிடுறேன். இப்போது இந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம்.
ஓகே சூப்பர். இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே இந்த இமேஜ் கொஞ்சமாக பெருசாக்கிக்கலாம். பெருசாக்கிட்டு மேலே டாப்பில் இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பிளெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்க்ரீன் அதை கொடுத்துருங்க. ஓகே இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எரேசர் கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாம். ஓகே இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் ஒரு மாதிரி இருக்கும், ஸோ இதை வந்து எரேஸ் பண்ணுறேங்க. ஓகே இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டேன் வாங்க. இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு ப்ளஸ் 100 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேங்க. ஓகே நெக்ஸ்ட் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம், அரௌண்ட் ஒரு -9 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே இப்போ மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணிடலாம், இங்கேயும் டிக் பண்ணுறேங்க. ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ரா இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 ஆட்டம் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க, ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், ஸோ உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். பிக்ஸ்ஆர்ட்ல ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், அதாவது இந்த ப்ரீசெட் லிங்க் தான் அது. ஸோ இந்த ப்ரீசெட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே இப்போ மேலே இருக்க 3 கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா காப்பி த செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஹீலிங் மாஸ்கிங் ரெண்டுத்தையும் டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணுறேங்க. ஓகே இப்போது பிக்ஸ்ஆர்ட் எடிட் பண்ண ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஜஸ்ட்டு மேலே இருக்க 3 கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா பேசுகிற செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. ஜஸ்ட் ஒரே கிளிக் தான், இது பிஃபோர் கொஞ்சம் கலர் கரெக்ஷன்லாம் கம்மியாக இருந்தது, ஸோ ஆஃப்டர் வந்து ஃபுல்லாக கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இமேஜ் பக்கம் இப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ எனக்கு பிடிச்சி நம்புறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்டு இந்த ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எடிட்டிங் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போஸ்டர்ஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் என்ன பர்சனலாக எங்கேயாவது ஃபாலோ பண்ணுச்சிங்கன்னா நான் பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேறுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா, பை பை ஃப்ரம் SD. Yo, yo, microphone check, make it a microphone check, give it a microphone, I make the make it a microphone dead. Don't step to me, newbie, I could truly be moody, I could have played the fucking Grinch in the movies. I've been a part-time shadow cat, part-time, that is not a guy that I would ever want to try to battle rap. Snap, crackle, pop, mind fried to a crisp, make an MC into a wide-eyed lunatic.